வணக்கம். காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம்துஷந்தன். இலங்கை இந்தோனேஷிய வரலாற்று உறவுகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு இரு நாட்டு தலைவர்களும் உறுதியெடுத்துக் கொண்டனர். இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகளை மேலும் பலப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் உறுதியெடுத்துக் கொண்டதோடு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்தோனேஷிய தலைநகர் பாலியில் நடைபெற்று வரும் 10வது உலக நீர் மாநாட்டுக்கு இணையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோகோ விடோடோவிற்கும் இடையிலான உத்தியபூர்வ சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. இந்தோனேஷிய ஜனாதிபதி இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிநேகபூர்வமாக வரவேற்றதுடன் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சிநேகபூர்வ உரையாடலின் பின்னர் இருதரப்பு கலந்துரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டன. இரு நாட்டு தலைவர்களும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்தியதோடு உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். உலக நீர் உச்சி மாநாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீர்வள முகாமித்துவத்தில் உலக நாடுகள் எதிர்கொள்ளும் பொதுவான நிதி சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் உலகளாவிய கூட்டு நிதியத்தில் பங்கேற்க இலங்கை ஆர்வமாக உள்ளது என சுட்டிக்காட்டினார். கூட்டு செயலகம் ஒன்றை ஆரம்பித்தமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தோனேஷியாவிற்கு பாராட்டுக்களை தெரிவித்ததுடன் இலங்கைக்கான அதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இதேவேளை இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை பலப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய இந்தோனேஷிய ஜனாதிபதி இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை பலப்படுத்த 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் வர்த்தக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தோனேஷிய மருந்து நிறுவனங்கள் இலங்கையின் மருந்து தடுப்பூசி சந்தையில் நுழைவதற்கான ஆர்வத்தையும் எடுத்துக் கூறிய இந்தோனேஷிய ஜனாதிபதி இந்தோனேஷிய ஃபார்ம் எண்ணெய் மற்றும் அது சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டுக்கொண்டார். நாட்டின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய சக்தி திட்டம் உட்பட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தோனேஷியா அடைந்துள்ள முன்னேற்றத்தை எடுத்துரைத்த விடோடோ, நிலையான நீர் முகாமித்துவம் மற்றும் அபிவிருத்தி இலக்களை அடைவதற்கு நீர் தொடர்பிலான ராஜேந்திரம் மற்றும் அரசியல் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். அத்துடன் இந்து சமுத்திர பிராந்திய எல்லை நாடுகளின் ஒன்றியத்துக்கு இலங்கை தலைமைத்துவம் வகிப்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த இந்தோனேஷிய ஜனாதிபதி அதற்கு தனது பங்களிப்பை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் கூறினார். இந்த இருதரப்பு கலந்துரையாடலின் போது இந்து சமுத்திர பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. ஆசியான் அமைப்பின் இந்தோ பசிபிக் எதிர்கால நோக்கியை ஆதரிப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்து சமுத்திர விவகாரங்கள் தொடர்பாக நெருக்கமான இருதரப்பு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். தனது பதவிக்காலம் எதிர்வரும் காலங்களில் முடிவடையும் என தெரிவித்த ஜனாதிபதி ஜோகோ விடோடோ, புதிய இந்தோனேஷிய நிர்வாகம் இலங்கையுடனான தற்போதைய உறவுகளை வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்தோனேஷியாவின் புதிய தலைமைத்துவத்துடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கைக்கான விஜயத்தில் இணைந்து கொள்ளுமாறு இந்தோனேஷிய ஜனாதிபதி விடோடோவுக்கு அழைப்பு விடுத்தார். நாட்டில் இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் இன்றைய தினத்தை தேசிய துக்க தினமாக அரசு அறிவித்துள்ளது. அரசு நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உட்பட 9 பேர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர். முன்னதாக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி கடந்த ஏப்ரல் 24 தேதி இலங்கைக்கு வந்து உமாவுயா பல்நோக்கு திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஜனாசா இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஜனாசா அவரது சொந்த இடமான மஷாட்டில் இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது. நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் 63 வயதான ஈரான் ஜனாதிபதி, வெளிவார அமைச்சர் உள்ளிட்ட 9 பேர் உயிரிழந்தனர். ஜனாதிபதி வெளிவார அமைச்சரின் மறைவு தொடர்பாக கவலை வெளியிட்டுள்ள ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமேனி 5 நாட்களை துக்க தினங்களாக பிரகடனம் செய்துள்ளார். ஈரான் மக்களுக்கு தமது கவலையை தெரிவிப்பதாக ஈரான் ஆன்மீக தலைவர் அறிவித்துள்ளார். பட்டதாரிகள் 400 பேருக்கு எதிர்வரும் சனிக்கிழமை ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளது. வடக்குக்கு விஜயம் செய்ய உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 400 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்க உள்ளார்.
யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்வில் 400 பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளது. நியமனம் பெறவுள்ள பட்டதாரிகளுக்கான அழைப்பு கடிதங்கள் வடமாண கல்வி அமைச்சினால் நேற்று முதல் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை கட்டுக்குறுந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். களுத்துறை கட்டுக்குறுந்த பகுதியில் நேற்றிரவு நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் குறித்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு விட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் வீட்டில் வைத்து குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவத்தின் போது T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பனவு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். சம்பள அதிகரிப்பு கோரும் சிறைச்சாலை அதிகாரிகளின் கோரிக்கை நியாயமானது. அதனால் அவர்களுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பனவு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்போம் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். தனது அமைச்சர் பணிமனையில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சிறைச்சாலை அதிகாரிகள் 20,000 ரூபாய் கொடுப்பனவை கோரியிருந்தனர். என்றாலும் அமைச்சின் செயலாளர், சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடினோம். இதன்போது 15,000 ரூபாய் கொடுப்பனவுக்கு இணக்கமிட்டமிட்டது. இதனிடையே சகல அரசு ஊழியர்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பனவாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்தது. எனினும் தொடர்ந்தும் நடந்த பேச்சுக்களின் அடிப்படையில் சிறை அதிகாரிகளுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளோம். எனவே அவர்கள் பணிப்புறக்கணிப்பை கைவிட வேண்டும். நீதிமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைக்க அவர்களுக்கு முடியாது. நீதிமன்ற நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய அதிகாரிகள் தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபட முடியாது என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள டயானா கமகேவின் இல்லத்தில் அவர் இருக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. ராஜாந்திர கடவு சீட்டை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை சந்தேக நபராக குறிப்பிட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் திலீன கமகேவிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. இதன்படி தண்டனைச் சட்ட கோவையின் பிரகாரம் செயற்பட்டு நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கொழும்பில் உள்ள டயானா கமகேவின் இல்லத்துக்கு தமது அதிகாரிகள் பல சந்தர்ப்பங்களில் சென்றிருந்த போதிலும் அவர் குறித்த வீட்டில் இருக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தமது இலங்கை கடவு சீட்டை பயன்படுத்துவதற்கான இயலுமையற்றவர் என்பதால் அவர் தமது இலங்கை கடவு சீட்டை அண்மையில் குடிவரவு குடியழ்வு திணைக்களத்திடம் மீள் ஒப்படைத்ததாக குடிவரவு குடியழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுக்பீட்டிய தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்ரை, கண்டி, நுவர்லியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அத்துடன் இலங்கையைச் சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களிலும் இடக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பானிலை காணப்படும். இலங்கைக்கு மேலாக மணத்தியாளத்துக்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இந்த நிலையில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யுத்தத்திற்கு நிதியளிக்கும் நாடுகள் காலநிலையால் ஏற்படும் அழிவுகளை தடுக்கும் பணிகளுக்கு நிதியளிக்க தயங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உக்ரைனில் ஏற்படும் உயிர் அழிவுகளுக்கு நிதியளிக்க தயாராக இருக்கும் உலகின் வடதுருவ நாடுகள் காலநிலையால் ஏற்படும் அழிவுகளை தடுக்கும் பணிகளுக்கு நிதியளிக்க தயங்குவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நேற்று இந்தோனேசியா பாலி சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற 10வது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். காலநிலை மாற்றமும் நீர் பிரச்சினையும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாகும். தற்போதைய நீர்வள நெருக்கடிக்கு காலநிலை மாற்றத்தின் விளைவுகளே முக்கிய காரணம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகளாவிய ரீதியில் நீர் நெருக்கடிக்கான தீர்வு மற்றும் காலநிலை மாற்றத்தை தணித்தல் உள்ளிட்ட விடயங்கள் அவற்றின் மாற்றத்தின் மீதே தாங்கியுள்ளன. நீரை இலக்காக கொண்ட குறிப்பிட்ட நடவடிக்கைகளுடன் உலகளாவிய முக்கிய 3 பிரச்சினைகளுக்கு எதிராகவும் போராட வேண்டியது அவசியமாகும். காலநிலை மாற்றத்தால் நீர் மூலங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கு பாரிய நிதி வசதிகள் தேவைப்படுகின்றன.
காலநிலை மாற்றத்திற்கான நிதியளிப்பு திட்டங்களுக்கு ஏற்ப உலகளாவிய வடதுருவ நாடுகள் துரதிருஷ்டவசமாக தோல்வி அடைந்துள்ளன. கிளாஸ்கோவில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாநாடு முடிவடைந்த பின்னர் இதற்கான அரசியல் ரீதியான விருப்பத்தில் குறிப்பிடத்தக்க வரையறைகளை அவதானிக்க முடிகிறது. காலநிலை அனர்த்தங்களை பொருட்படுத்தாத நிலை மேற்குலக நாடுகள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. புதிய உலகளாவிய நிதி ஒப்பந்தத்திற்கான மாநாடு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துக்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அதன் இறுதி முடிவு நவம்பர் இடம்பெறும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பொறுத்தே அமையும். உலகளாவிய வடதுருவ நாடுகள் உக்ரைனில் இறப்பு மற்றும் அழிவுக்கு நிதியளிக்க தயாராக இருக்கின்றன. ஆனால் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் மரணம் மற்றும் அழிவுகளுக்கு நிதி அளிப்பதில் தயக்கம் காட்டுகின்றன. எதிர்பார்த்த அளவு மற்றும் எதிர்பார்த்த வேகத்தில் எங்களிடம் நிதிகள் வரவில்லை. இதனால் வள இடைவெளியை சமாளிக்கும் வகையில் இலங்கை உப்புமண்டல பகுதி முன்முயற்சியை முன்வைத்தது. இது உலகின் மூன்று மிக முக்கிய பிரச்சனைகளுக்கு ஈடுகொடுப்பதற்கு வெப்பவெளிய இயற்கை காடுகள், சதுப்பு நிலங்கள், புல்வெளிகள், நீர்மூலங்கள் மற்றும் ஏனைய இயற்கை வளங்களுக்கான வர்த்தக முதலீடுகளை பயன்படுத்தி கொள்ள புதிய வாய்ப்பாக அமையும். உலக வரி ஏய்ப்பு சொத்துக்களின் வருடாந்த லாபத்துக்கு 10% வரி விதிக்க இலங்கை முன்மொழிகிறது. அந்த ஆண்டு லாபம் 1.4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரியை அமல்படுத்த தவறிய வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ரஷ்ய வங்கிகள் மீது விதிக்கப்பட்டதை போன்ற பொருளாதார தடைகளை விதிப்பதன் ஊடாக இந்த வரியை விதிக்கலாம். காலநிலை மாற்றம் மற்றும் அதன் தணிப்புக்கான கலப்பு நிதி திட்டங்களுக்கு நிதி அளிக்க இந்த வரிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். உலகளாவிய கலப்பு நிதியியல் முன்முயற்சி சேதம் மற்றும் இழப்பு நிதிக்கு ஒரு துணையை அன்றி மாற்றீடு அல்ல. இந்த இரண்டு நடவடிக்கைகளையும் ஒன்றாக செயற்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். 10வது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட அமர்வு நேற்று இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோகோ விடோடோ தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது அரசு தலைவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை இந்தோனேஷிய ஜனாதிபதி சிநேகபூர்வமாக வரவேற்றார். இதில் உலக நாடுகளின் தலைவர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேசத்தில் உலக புகைத்தல் தடுப்பு தினத்தையொட்டி விழிப்பூட்டல் சேனம் நடைபெற்றது. மட்டக்களப்பு காத்தாங்குடி பிரதேசத்தில் உலக புகைத்தல் தடுப்பு தினத்தையொட்டி விழிப்பூட்டல் செயலமர் ஒன்று நேற்று காத்தாங்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. காத்தாங்குடி பிரதேச செயலாளர் உதயசிறித தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு செயலமர்வில் புகைத்தல் பாவனையால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாகவும் வறுமை தொடர்பாகவும் விளக்கி கூறப்பட்டது. காத்தாங்குடி பிரதேசிலக சமுதாயம் சார் அபிவிருத்தி உத்தியோகர் ரசுல்சா உட்பட 4 உத்தியோகர்கள் விரிவுரையாளர்களாக கலந்து கொண்டு விழிப்புட்டல் செய்தனர். புகைத்தலினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான புகைப்படங்களும் பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நிகழ்வில் அபிவிருத்தி உத்தியோகர்கள் மற்றும் மகளிர் சங்க பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும். தோதோ நாய் குட்டி, துள்ளியோடும் நாய் குட்டி, வாழை மாலையாட்டியே வளைய வரும் நாய் குட்டி. இந்த மாதிரியான குட்டீஸோட குறும்புத்தனமான சடுகளை டெய்லி பார்க்கணுமா? எங்களோட இணைந்திருங்க. இது குட்டீஸ் டைம். திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் உங்களுக்காக, அதாவது வந்து குட்டீஸுக்காகவே எங்களோட டான் தமிழில் வரப்போகுது. ஸோ எல்லாருமே காண தவறாதீங்க. அதே சமயம் குட்டீஸுக்கு பிடித்த மாதிரியான கதைகள், கார்ட்டூன் மற்றும் கல்வி சார்ந்த விடயங்களோட உங்களை சந்திக்கிறதுக்காக உங்கள் இல்லங்களில் நாங்கள் வர்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஏது உங்கள் கனவுகள் உங்களுடையது மட்டுமல்ல, அது எங்களுடையதும் தான். தூய்மையான தங்கத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள இப்போது புதிய முகவரியில் கமல் VIP ஜுவல்லர்ஸ். இது உங்களுக்கான நேரம். விரும்பிய நகைகளை தெரிவு செய்யுங்கள். என்றென்றும் அன்புடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் நாம் கமல் VIP ஜுவல்லர்ஸ்.
ஹாமல் விஐபி ஜுவல்லர்ஸ் இலக்கம் 137 கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம். தொலைபேசி இலக்கம் 0777986895. எங்களை போல ஒரு சகோதரி தான் இரண்டு கிட்னிகளும் வந்து பாதிப்படைந்த நிலையில் இருக்கிறார்கள். கிட்ட வேசமா ரத்தம் சுத்தி அடிச்சு கொண்டே இருக்கிறான். அதுக்காக அந்த சிகிச்சை செய்யணும்னு சொன்னா எவ்வளவு பணம் உங்களுக்கு தேவைப்படுது? எனக்கு 80 லட்சம் தேவைப்படுது கிட்னி மாத்துறதுக்கு. சன சமூக நிலையத்தின் மூலமாக வந்து பணம் சேகரிக்கப்பட்டேன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்க. எல்லா ஏரியாவும் போய் சேர்த்து கொண்டு வந்து 2,27,000 தான் தந்தவன். ஆனால் தண்ணி பாவிக்கலாம், அது ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தான் பாவிக்கலாம். எங்களுக்கு நகை சாப்பாட்டுக்கு இதொன்றும் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு பிள்ளைன்ற கிட்னி மாத்திரத்துக்கு காசு பணம் தந்தா போதும். உதவும் கரங்கள் புதன்கிழமை 7:30 உங்கள் டான் தமிழுடைய. பல தலைமுறைகளின் நம்பிக்கையுடன் ஆடைப்பிரிவுகளில் முதலிடம் பிடிக்கிறது மிலேனியம் ஃபேஷன் டெஸ்டினேஷன். ஆடைகளின் பேரழகில் ஜொலிக்கிறது இலக்கம் 10-11 மின்சார நிலைய வீதி யாழ்ப்பாணம். நீங்கள் எடுத்தணியும் ஆடைகளிலே உங்கள் உள்ளம் பரவசமடையும். கவர்ச்சிகரமான சாரிகள், சல்வார்கள், பெண்களுக்கான பாட்டி ஃபிராக் வகைகள், ஆண்களுக்கான ஜீன்ஸ் ஷர்ட் டி ஷர்ட் வகைகள், சிறுவர்களுக்கான ஆடை தெரிவுகள். MFT மிலேனியம் என்கின்ற ஃபேஸ்புக் பேஜ் ஊடாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தெரிவு செய்கின்ற ஆடைகள் உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு டெலிவரி செய்யப்படும். நமது வாட்ஸ்அப் தொடர் விளக்கங்கள் 0770-63-7383, 0760-87-23-898. கொண்டு வந்து என்ன எப்படி கொண்டு போட்டு வச்சுட்டு போயிருக்கான், தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கிறான். தண்ணி நிக்கிதான் கொண்டு போட்டு இதால பிரிச்சு வச்சுக்கிறான். போற இடத்துல எங்கேயும் கலட்ட மாட்டான். கண்டதும் பார்த்தாலும் அதை பார்த்துக்கணும் மிதிச்சு கொண்டு போவாள், ஆனா கழுவ மாட்டான். இவன் காலை பாதுகாத்து இவனை பாதுகாத்து இவன் தான் நல்லாள், இவனை நாங்க விடக்கூடாது என்று சொல்லி உயிரை கொடுத்து பாதுகாத்தாள். வீட்டை தாண்டி வாசலை தாண்டி போக முடியல. தகரத்துக்கு மேல ஆணியால விட்டுது, எனக்கு ஆணி விட்டுது, பொங்கலோடு வந்துது செவ்வாயிரவு 7 உங்கள் டான் தமிழொலி. செய்திகள் தொடர்கின்றன. முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்று இடம்பெற்றது. வரலாற்று சிறப்பு மிக்க முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கு பெற்றதுடன் பக்திபூர்வமாக இடம்பெற்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு முளியவளை காட்டுவினார் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம் நேற்று முன்தினம் இரவு சிறப்பாக நடைபெற்றது. வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்துடன் நெருங்கிய தொடர்புடைய காட்டாவினார் ஆலயத்திலே வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வருடாந்த உற்சவத்தின் ஆரம்ப உற்சவங்கள் இடம்பெறுவது தொன்று தொட்டு வழமையாக காணப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த 6 பாக்குத்தண்டல் உற்சவம் இடம்பெற்று வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் ஆரம்பமானது. தொடர்ந்து கடந்த 13 அன்று முல்லைத்தீவு பெருங்கடலில் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு முள்ளியவளை காட்டுவினார் ஆலயத்தில் கடந்த பல நாட்களாக உப்பு நீரில் விளக்கெறுகின்ற அதிசயம் காட்டுவினார் ஆலயத்தில் இருக்கின்ற அம்மன் சன்னிதானத்தில் இடம்பெற்றது. அதன் பின்னர் நேற்று முன்தினம் இரவு முள்ளியவளை காட்டுவினார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இடம்பெற்று நேற்று அதிகாலை உற்சவம் நிறைவடைந்து அங்கிருந்து மடப்பெண்ணம் எடுத்து செல்லப்பட்டு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் உற்சவம் இடம்பெற்றது. பொங்கல் உற்சவத்தில் பங்கேற்பதற்கு பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் சென்ற பக்தர்கள் தூக்கு காவடி, காவடி, பால்ச்செம்பு, கற்பூரச்சட்டி என நேர்த்திக் கடன்களில் ஈடுபட்டனர். அந்த வகையில் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் பங்கு பெற்றதுடன் இடம்பெற்றது. வழமைக்கு மாறாக நேற்று காலை வேளையிலேயே ஆலயத்திலே அதிகளவான பக்தர்கள் ஒன்று கூடியிருந்தனர். இந்த நிலையில் பாதுகாப்பு கடமைகளில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கிளிநொச்சி வலைப்பாடு பகுதியில் கடற்பாசி வளர்ப்பில் ஈடுபடும் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் நேற்று ஆராயப்பட்டுள்ளது. கிளிநொச்சி வலைப்பாடு பகுதியில் கடற்பாசி வளர்ப்பில் ஈடுபடும் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும்
அவர்களுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பிலும் நேற்று ஆராயப்பட்டுள்ளது. கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வலைப்பாடு பகுதியில் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது மக்களின் பிரச்சினை தொடர்பில் ஒருவார காலத்திற்குள் தீர்வை வழங்குவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இளைஞர் கழக சம்மேளனத்தின் வவுனியா மாவட்ட தேசிய பிரதிநிதியாக கணேசலிங்கம் சிம்சுவன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் வவுனியா மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தின் புதிய தலைவராக கணேசலிங்கம் சிம்சுமன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் தெற்காசியாவின் மிகப்பெரிய இளைஞர் கழக சம்மேளனமான இலங்கை இளைஞர் கழக சம்மேளனத்தின் வவுனியா மாவட்ட தேசிய பிரதிநிதியாகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தின் புதிய நிர்வாக தெரிவு முன்னாள் மாவட்ட சம்மேளன தலைவர் விந்துஜன் தலைமையில் வவுனியா தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தில் இடம்பெற்றது. அதிதிகளாக தேசிய இளைஞர் சபைகள் மன்றத்தின் வவுனியா மாவட்ட உதவி பணிப்பாளர் ரவீந்திர, மாவட்ட இளைஞர் சபை அதிகாரி ஐயனா ஜுஹானி, வவுனியா இளைஞர் சபை அதிகாரி ஜஸ்மின், வவுனியா வடக்கு இளைஞர் சபை அதிகாரி இல்ஹாம் மற்றும் வவுனியா தெற்கு இளைஞர் சபை அதிகாரி ஜாலத் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது வவுனியா மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தின் புதிய தலைவராக கானா சிம்சுபன் தெரிவு செய்யப்பட்டார். ஈரான் ஜனாதிபதியின் மறைவு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இரங்கல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வெளிவார அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் பல மூத்த அதிகாரிகளின் துயர மரணத்தால் இலங்கை ஆழ்ந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளது. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அரசுக்கும் ஈரான் மக்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் மறைந்த ஈரான் ஜனாதிபதி ரைசியின் குடும்பத்தினருடனும் ஈரான் மக்களுடனும் உள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் செய்து ஈரான் நிதி உதவியில் நிர்மாணிக்கப்பட்ட உமா ஓயா பல்நோக்கு திட்டத்தை மக்கள் பாவனைக்கு கையளித்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஜனாதிபதியின் மறைவு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இரங்கல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஷியின் மறைவு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இரங்கல் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் உள்ள ஈரானிய தூதரத்துக்கு சென்ற மஹிந்த ராஜபக்சே ஈரானிய தூதுவர் அல்ரேஷா டெல்கோஸை சந்தித்து இரங்கல் தெரிவித்ததுடன் இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றையும் பதிவிட்டார். இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் மஹிந்த ராஜபக்சே பதிவிட்டுள்ளார். ஹெலிகாப்டர் கோர விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவருடன் சென்ற பல மூத்த அதிகாரிகள் உயிரிழந்தமை ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்ராஹிம் ரைசி இலங்கையின் உண்மையான நண்பராக இருந்தார். ஈரான் மக்கள் மீது அவர் கொண்ட தலைமைத்துவமும் அர்ப்பணிப்பும் எப்பொழுதும் நினைவு கூறப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். காசாவின் மத்திய பகுதியில் நேற்று இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர். காசாவின் மத்திய பகுதியில் நேற்று இஸ்ரேல் இராணுவம் நடாத்திய வான்வழி தாக்குதல் காரணமாக 27 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலால் சிறுவர்கள் பெண்கள் உட்பட பலர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் காசாவின் வட பகுதியில் செயற்பட்டு கொண்டிருந்த ஒரேயொரு மருத்துவமனையையும் இஸ்ரேலிய படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். அல் அவுடா என்ற மருத்துவமனையை இஸ்ரேலிய படையினர் முற்றுகையிட்டுள்ளனர். மருத்துவமனையை நோக்கி எறிகணை தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் இஸ்ரேலிய படையினர் அந்த மருத்துவமனையை சுற்றி வளைத்துள்ளனர் என சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் மருத்துவமனைக்கு அருகில் உள்ள கட்டடங்களை இஸ்ரேலிய படையினர் இராணுவ வாகனங்களை பயன்படுத்தி அழித்துள்ளனர். இஸ்ரேலிய படையினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டுள்ளதால் பொதுமக்களும் மருத்துவ சுகாதார பணியாளர்களும் மருத்துவமனைக்குள் நுழைவதற்கும் வெளியே செல்வதற்கும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை ஜபாலியா அகதி முகாம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த பலர் அல்லவுடா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். நாடகத்துறையிலிருந்து சினிமா துறைக்கு வந்தவர், 200 படங்களுக்கு மேலாக நடித்து வெற்றி வாகைச்சூடியவர், ஹீரோவாக வில்லனாக குணச்சித்திர நடிகனாக மக்கள் கலைஞர் என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டவர், தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்று இன்றும் கொண்டாடக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த வாரம் மனிதனின் மறுபக்கத்தில். மனிதனின் மறுபக்கம் புதன் இரவு 7 மணிக்கு. வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பம், மருத்துவத்துறையின் அபார வளர்ச்சி, மக்களை தாக்கும் நோய்கள், உங்கள் நலன் சார்ந்த விடயங்களுடன் நாங்கள் இணைந்திருக்கிறோம். துறைசார் மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையுடன் நலந்தானா பிறகு திங்கட்கிழமை தோறும் 7-7 மணிக்கு உங்கள் டான் தமிழ் காண தவறாதீர்கள். பொலிவு நிறைந்த வாழ்வில் மகிழ்ச்சி ததும்பும் பட்டாடைகளின் புது பொலிவுடன் விளங்கும் அவ்வி ஃபேஷன் வேர்ல்ட், தரம் குறையாத குறைந்த விலையில் திருமணத்திற்கான அனைத்து வித புடவை தேர்வுகளையும், திருமண பட்டு சாரிகள், ஹோட்டன் சாரிகள்.